ஐ கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் போலீஸ் எக்ஸாமோட கட் ஆஃப் மார்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸோ டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் நைன்ட்டி அண்டு வரப்போகிற டுவெண்ட்டி எக்ஸாமுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போலீஸ் எக்ஸாம் எழுதியாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது டூ தௌசண்ட் செவன்டீனோட ரிட்டன் கட் ஆஃப் இதில் ஏஆருக்கு தனி கட் ஆஃப் மற்றபடி டிஎஸ்பி ஜெயில் வார்டன் ஃபயர்மெனுக்கு தனித்தனி கட் ஆஃப் வந்திருக்கு இது ரிட்டன் கட் ஆஃப் பிசிக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று எம்பிசிக்கு ஐம்பத்தி மூணு இது ஏஆருக்கு டிஎஸ்பி ஜெயில் வார்டன் ஃபயர்மேனுக்கு பிசிக்கு நாற்பத்தாறு மார்க்கும் எம்பிசிக்கு நாற்பத்தெட்டு மார்க்கும் கட் ஆஃப் இருக்காங்க இது வந்து ரிட்டன் கட் ஆஃப் தான் ஓவரால் கட் ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீன் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்கு அறுபத்தஞ்சு மார்க்கும் எம்பிசிக்கு அறுபத்தொம்பது மார்க்கும் கட் ஆஃப் இருந்தாங்க அதாவது பிசியோட ரிட்டன் கட் ஆஃப் நாற்பத்தாறு ஃபிசிக்கலில் பதினஞ்சு அடிக்கணும் ப்ளஸ் நாலு மார்க் இருந்தால் அவங்க வேலைக்கு எடுத்தாங்க அதாவது அறுபத்தஞ்சு மார்க்குக்கு எம்பிசி பார்த்தோம்னா நாற்பத்தெட்டு ப்ளஸ் பிசிக்கல்ல பதினஞ்சு ப்ளஸ் ஆறு மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தவங்களை எம்பிசிக்கு வேலைக்கு எடுத்திருக்காங்க அதாவது அறுபத்தொம்பது மார்க்குக்கு ஸோ பிசிக்கு நாலு மார்க் எக்ஸ்ட்ரா எம்பிசிக்கு ஆறு மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு நெக்ஸ்ட் நம்ம டூ தௌசண்ட் எயிட்டீனில் பார்த்தோம்னா பிசிக்கு ரிட்டன் கட் ஆஃப் ஐம்பது மார்க்கும் எம்பிசிக்கு ரிட்டன் கட் ஆஃப் ஐம்பத்தோரு மார்க்கும் விட்டுருந்தாங்க ஓவரால் மார்க் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா பிசிக்கு அறுபத்தொம்போது மார்க்கும் எம்பிசிக்கு எழுவத்தோரு மார்க்கும் விட்டுருந்தாங்க அதாவது பிசிக்கு ரிட்டன் கட் ஆஃப் ஐம்பது ப்ளஸ் பதினஞ்சு ஃபிசிக்கலில் ப்ளஸ் நாலு மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தால் அவங்கள வேலைக்கு எடுத்தாங்க பிசி கேட்டகரியில் ஸோ அறுபத்தொம்போது மார்க் எம்பிசி பார்த்தோம்னா ஐம்பத்தோரு மார்க் ரிட்டன் கட் ஆஃப் விட்டுருந்தாங்க பதினஞ்சு மார்க் ஃபிசிக்கல் ப்ளஸ் அஞ்சு மார்க் இருந்தவங்கள எம்பிசியில் வேலைக்கு எடுத்தாங்க அதாவது எழுபத்தோரு மார்க்குக்கு வேலைக்கு கூப்பிட்ருந்தாங்க நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் பார்த்தோம்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே மேக்சிமம் ஒரே மாதிரியான மார்க்கு தான் வந்துருந்துச்சு அதாவது பிசிக்கும் ரிட்டன் கட் ஆஃப் நாற்பத்தெட்டு எம்பிசிக்கும் ரிட்டன் கட் ஆஃப் நாற்பத்தெட்டு விட்டுருந்தாங்க ஓசிக்குமே நாற்பத்தெட்டு மார்க் தான் விட்டுருந்தாங்க ஓவரால் மார்க் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா பிசிக்கு அறுபத்தொம்போது மார்க் கட் ஆஃப் இருந்தாங்க எம்பிசிக்கும் அறுபத்தொம்போது மார்க் கட் ஆஃபிட்ருந்தாங்க ரெண்டு கேட்டகரிக்குமே ஒரே கட் ஆஃப் வந்துருந்துச்சு அதாவது நாற்பத்தெட்டு ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் ஆறு மார்க் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தவங்களுக்கு வேலை கிடச்சிச்சு அதாவது அறுபத்தொம்போது மார்க் வச்சுருந்தவங்களுக்கு வேலை கிடச்சிருந்துச்சி ஸோ ஆவரேஜாக பார்த்தோம்னா டூ தௌசண்ட் செவன்டீனும் எயிட்டீனும் கிட்டத்தட்ட நாலு மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அதாவது ரிட்டன் ப்ளஸ் ஃபிசிக்கல் ப்ளஸ் நாலு மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிட்டன் ப்ளஸ் ஃபிசிக்கல் ப்ளஸ் ஆறு மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஸோ ஒவ்வொரு வருடமும் கூட கூட மார்க் ஆனது அதிகரிச்சுட்டு தான் போதே தவிர குறைஞ்சபடி இல்லை இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போது நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டியை பற்றின ஒரு அனலைசிஸை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் மென்ஸை பற்றி இருக்கோம் அதுவும் பிசி அண்ட் எம்பிசிக்கு மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் டோட்டல் மென்ஸை மட்டும் பார்த்தோம்னா எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் எடுக்கிறாங்க அதில் எக்ஸர்வீஸ் மேன் நானூற்றி இருபத்தஞ்சி ஸ்போர்ட்ஸ் எண்ணூற்றம்பது ஸோ எக்ஸர்வீஸ் மேனே ஸ்போர்ட்ஸ் பர்சனை நம்ம விட்டுருவோம் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது மென்ஸுக்கு மட்டும்தான் இப்போ காம்படிஷன் ஸோ ஓவராலில் மொத்தம் செலக்ட் ஆனவங்க எவ்வளோ பேர்னா இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு மேலே இருக்கதாக சொல்லியிருக்காங்க ஸோ ஏழாயிரத்தி இரநூறு வேக்கண்ட்டுக்கு இருபத்தி ஆறாயிரம் பேரில் இருக்கவங்க காம்படிஷன் பண்ணுறாங்க இது கம்யூனிட்டி வைஸாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு படி பிரியும் ஸோ நம்ம பிசி அண்ட் எம்பிசி மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் பிசி அண்ட் எம்பிசிக்கு எவ்வளோ ரிட்டன் கட் ஆஃப் போட்டாங்கன்னா பிசிக்கும் ஐம்பத்தி நாலு எம்பிசிக்கும் ஐம்பத்தினாலு போட்டிருந்தாங்க ஸோ ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ வரும்னா ஐம்பத்தி நாலு ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு அதாவது எழுபத்தி நாலு மார்க் கட் ஆஃப் கண்டிப்பாக வரும் ஏன் இவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்னு கேட்கலாம் மற்ற சேனல்லாம் எழுபத்தொன்று எழுபத்திரெண்டு அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்லும்போது நம்ம மட்டும் ஏன் எழுபத்தி நாலு சொல்கிறோம்னா நம்ம ரெண்டு மூணு வருஷத்தோட கம்ப்ளீட் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூணு கொஷினை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபதோட கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த தடவை வேக்கண்ட் அதிகமாக இருக்குது அதனால் கட் ஆஃப் கம்மியாக வரும் அப்படி சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தோம்னா பதினஞ்சாயிரம் வேக்கண்ட் இதை விட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வேக்கண்ட் கூட தான் இருந்துச்சு அதுக்கே ரிட்டர்ன் ப்ளஸ் ஃபிசிக்கல் ப்ளஸ் நாலு மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் மினிமம் அஞ்சு மார்க் ஆச்சு எக்ஸ்ட்ரா வந்து தான் ஆகும் ஸோ எழுபத்தி நாலு கண்டிப்பாக வரும் குறைஞ்சிச்சின்னா ஒரு மார்க் குறையலாம் எழுவத்தி மூணு வரலாம் அதிகபட்சம் போனால் எழுபத்தி அஞ்சு போகலாம் ஸோ இதுக்கு மேலேயும் எழுபத்தி அஞ்சுக்கு மேலையும் போகாது எழுபத்தி மூணுக்கு கீழேயும் குறையாது இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போலீஸ் எக்ஸாம்லேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ